வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கிராஜுவேட் தமிழா. பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கான கவுன்சிலிங் ரவுண்டு டூ முடிஞ்சு ரவுண்டு டூக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தாச்சு. நிறையா பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாங்க, அதில் பாதி பேர்த்துக்கு சீட்டு கிடச்சிருக்கு, நிறைய பேர்த்துக்கு சீட்டு கிடைக்கல, நாட் அலாட்டட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ டோட்டலாக 10,585 பேருக்கு சீட்டு கிடச்சிருக்கு. சீட்டு கிடைக்காத நிறைய பேர் அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற திங்கிங்கில் இருப்பீங்க. ரவுண்டு த்ரீ கவுன்சிலிங் வருமா, அல்லது சீட்டு கிடைக்காதவங்க இந்த வருஷம் நமக்கு சீட்டு கிடைக்கல, சரி அடுத்த வருஷம் கவுன்சிலிங்க்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங் எப்போ வரும், இந்த ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் கலந்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ இந்த எல்லா டவுட்டையும் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரவுண்டு டூ அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரவுண்டு டூக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து நேற்று 3/1/2022 அன்றைக்கி நமக்கு ரிலீஸ் ஆச்சு, அதாவது நம்ம வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் வெப்சைட்டு. வெப்சைட்டில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு அலாட்டட் லிஸ்ட் ஃபார் பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்னு சொல்லி நமக்கு போட்டிருந்தாங்க, அதாவது டோட்டலாக அலாட்டட் லிஸ்ட் போட்டிருந்தாங்க. ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் அந்த மாதிரி வந்திருக்கும். இந்த பிடிஎஃபில் வந்து பார்த்தோம்னா யார் யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆகிருக்கோ அத்தனை லிஸ்ட்டுமே நமக்கு இங்கே தெளிவாக காமிக்கும். ஆனால் இண்டிவிஜுவல் பர்சனுக்காக ஒரு நம்ம அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும், அதுக்கான லிங்க்கை அதுக்கப்புறமேட்டு அவங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நமக்கு அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே வெப்சைட்டில் இங்கே பாருங்கள், கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா, இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு லாகின் இருக்கும். இதில் வந்து உங்களுடைய லாகின் ஐடி அல்லது இமெயில் ஐடி அல்லது ஏஆர் நம்பர், இது மூணில் ஏதாவது ஒரு நம்பர் போட்டுக்கிட்டு, அடுத்து உங்களோட பாஸ்வேர்டை போட்டு சைன் இன் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு பர்சனுக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் போட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸோடு நீங்கள் எந்த கல்லூரி உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த கல்லூரியில் போய் ஃபஸ்ட்டு அட்மிஷனாக போடணும், ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம தனிப்பட்ட அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது, அதாவது நிறைய பேர் சீட்டு கிடைக்கல. ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் அவங்களுக்கு சீட்டு நாட் அலாட்டட்னு வந்திருக்கு, செகண்ட் ரவுண்ட்லேயும் சீட்டு நாட் அலாட்டட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இப்போ சீட் அலாட் ஆகாதவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். ஒருவேளை நமக்கு இந்த வருஷம் தானே எல்லாத்தையுமே பாஸ் பண்ணி விட்டனால ஹெவி காம்படிஷன், அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே கட் ஆஃப் ஹையாக வச்சுருந்தாங்க, அதனால் நமக்கு சீட்டு கிடைக்கல. ஒரு நம்ம அடுத்த வருஷம் கவுன்சிலிங் இதே பாராமெடிக்கல் கவுன்சிலிங் வரும்ல, அதில் நம்ம வெயிட் பண்ணி நம்ம சீட்டை வாங்கிக்கலாமான்னு நிறையா பேர் திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த வருஷமும் நமக்கு எக்ஸாம் ஆஃப்லைனில் நடக்குமா ஆன்லைனில் நடக்குமா, அதாவது மார்க் அவங்களே போடுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா வருஷம் வருஷம் ஏறிக்கிட்டு தான் போகும், அது ஏறுமா குறையுமா அப்படிங்கிறத கூட நம்மளால் கணிக்க முடியாது. ஸோ இந்த வருஷமே பார்த்தோம்னா ஹையர் கட் ஆஃபில் இருக்கவங்களுக்கு தான் சீட்டு கிடச்சிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா, நீங்கள் அடுத்த வருஷம் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுறதை விட இந்த பாராமெடிக்கல் தான் நீங்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக பாராமெடிக்கல்லையே டிப்ளமோ கோர்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் ப்ரிஃபர் பண்ணி படிக்கலாம். ஸோ டிப்ளமோவில் நீங்கள் படித்து முடிக்கும்போது கொஞ்சம் ஹையர் கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக லேட்ரல் என்ட்ரியில் நர்சிங் படிச்சிக்கலாம், டிஃபார்ம் படிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதையும் தவற விடாதீர்கள். எப்பயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ டிஜிஎன்எம்க்கு நமக்கு வந்து டிப்ளமோக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம போட்டாச்சு, அடுத்தடுத்த டிப்ளமோக்கான ஃபார்ம்ஸும் வரும், நம்ம அதையும் போடணும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் அடுத்த வருஷம் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுறதை விட இந்த மாதிரி டிப்ளமோ கோர்ஸை ப்ரிஃபர் பண்ணி பாராமெடிக்கல் லைன்லேயே நீங்கள் போகிறது பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் கட் ஆஃப் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்கூட்டியே கணிக்க முடியாது, ஏன்னா இந்த வருஷத்தை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். நிறையா பேர் யோசனை பண்ணியிருப்பீங்க, என்னடா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே கவர்மெண்ட் காலேஜ் எல்லாம் காலி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. இந்த வருஷம் மட்டும் இல்லை, வருஷ வருஷமும் எல்லா வருஷமும் இப்படி தான் நடக்குது, ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே கவர்மெண்ட் காலேஜ் எல்லாம் காலி ஆகிடும், ஏன்னா இருக்கிறதே 2000+ சீட்டு தான். ஸோ அதனால் நமக்கு என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டில் இருக்க சீட்டு காலி ஆகிடும், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வருஷம் வெயிட் பண்ண போகிறீங்களா இல்லை டிப்ளமோ கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத நல்லா டபுள் டைம் திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது, ரவுண்டு த்ரீ கவுன்சிலிங் வருமா அப்படிங்கிற டவுட்டு எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா டோட்டலாக ரவுண்டு ஒனில் வந்து பார்த்தோம்னா, இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் பாருங்கள், ரவுண்டு ஒனில் 6,487 பேருக்கு சீட்டு வந்து அலாட்மெண்ட் ஆச்சு, ரவுண்டு டூவில் வந்து 10,585 பேருக்கு சீட்டு வந்து அலாட்மெண்ட் ஆச்சு. டோட்டலாக இப்போ வரைக்கும் ரவுண்டு டூ முடிஞ்ச வரைக்குமே 17,072 சீட்டு வந்து அலாட் ஆகிடுச்சு, அதாவது டோட்டல் இருக்கக்கூடிய எல்லா சீட்டுமே பக்காவாக ஃபில் பண்ணியிருக்காங்க. அதாவது ரவுண்டு டூ முடிவில் நமக்கு பாராமெடிக்கலில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜ் ஆகட்டும் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆகட்டும் ரெண்டு கல்லூரிகளிலும் இருக்க வேக்கண்டு டோட்டலாக அப்படியே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரவுண்டு த்ரீ கவுன்சிலிங் வர வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அதாவது ரவுண்டு த்ரீக்கான கவுன்சிலிங் வந்து ஏதாவது வேக்கண்ட் இருந்தால் தான் வரும்.
ஸோ இப்பயும் வந்து பார்த்தோம்னா நமக்கு வேக்கண்ட் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி அப்படின்னா, இப்போ நிறைய பேர் இதில் 6,487 பேர், இதில் 10,585 பேர், டோட்டலாக ஒரு 14,072 பேர் வந்து சீட் எடுத்திருக்காங்க இல்லையா. இதில் வந்து ஒரு சில பேர் வந்து அந்த கல்லூரிக்கு ஒதுக்கப்பட்ட நாளில் போய் ஜாயின் பண்ணலாம், இல்லை இந்த கோர்ஸில் எனக்கு விருப்பம் இல்லை, இந்த எனக்கு நான் போட்டது ஒரு கோர்ஸ் எனக்கு கிடைச்சது ஒரு கோர்ஸ் அப்படின்ட்டுருக்க நபர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா அந்த கல்லூரியில் போய் ஜாயின் பண்ண வாய்ப்பு கிடையாது. அப்படி ஜாயின் பண்ணாத நபர்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த இடங்கள்லாம் வேக்கண்டாக கருதப்படும். ஓகேவா, அந்த வேக்கண்டங்களை ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கவுன்சிலிங் நடக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த பாராமெடிக்கல் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி அட்டன் பண்ண ஒரு கோர்ஸ், இதில் வேக்கண்ட் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கெல்லாம் வராது. சும்மா கவுண்ட் பண்ணுற அளவுக்கு தான் ஒரு 10 அல்லது 15, இது வரதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதுவும் வந்து பார்த்தோம்னா நமக்கு ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிற சொல்லி ஒரு கவுன்சிலிங் நடக்கும், அதில் சீட்டு ஃபில்லானதுக்கு போக அதுக்கப்புறமேட்டு தான் நமக்கு வேக்கன்ட் லிஸ்ட்டே வரும். ஒருவேளை ரவுண்டு 3 நடக்குது அப்படின்னா அது மிக மிக கம்மியான ஒரு சீட்ஸுக்கு தான் வந்து வேக்கண்ட்டுக்கு தான் வந்து அந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும். பெரிய அளவில் வந்து யாருமே வந்து இந்த பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லி போகிற அளவுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஏதாவது ஒரு காலேஜில் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஸோ இதனால் ரவுண்டு 3 கவுன்சிலிங்கை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிறதே பெட்ரு. ஸோ ரவுண்டு 3 வந்து பார்த்தோம்னா எவ்வளோ 100%க்கு 95% வருவதற்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்படியே வந்தாலும் மினிமமாக ஒரு 20 சீட்டு 30 சீட்டு அந்த மாதிரி கம்மியான சீட்டில் தான் நமக்கு வந்து வேக்கண்டானது உருவாகும். அந்த வேக்கண்ட்டுக்கு தான் நமக்கு சீட்டு அதாவது சீட் ஃபில்லிங் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இருக்கும். அதாவது இந்த ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிற கவுன்சிலிங் யாருக்கு நடக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரவுண்டு 1 ரவுண்டு 2 சீட்டை எடுத்து அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரண்டர் பண்ணி யாரெல்லாம் அந்த கல்லூரியில் அட்மிஷன் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் நடக்கும். ஓகேவா. மற்றபடி புதுசாக எந்த ஒரு நபருக்குமே இந்த ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் வந்து நடக்காது. இந்த ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் எதுக்காக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சாய்ஸ் பிள்ளைங்கள நிறைய கோர்ஸ் நிறைய காலேஜஸ் கொடுத்துருப்பீங்க, நீங்கள் சாய்ஸ் 1 தான் உங்கள் பெஸ்ட்டு இதை கொடுத்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கிறது வந்து ஒரு 10th place, 7th place, 2nd place, 6th place இந்த மாதிரி ஏதாவது ஒரு வரிசையில் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகிருக்கும். அதனால உங்களுக்கு வேறு ஒரு வேளை எனக்கு முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா, முன்னாடி கொடுத்த சாய்ஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திங்க் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அந்த நபர்களுக்காக தான் இந்த ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்க போகுது. அதாவது இப்போ நீங்கள் எந்த கல்லூரியில் உங்களுக்கு சீட் ஒதுக்கி இருக்காங்களோ அந்த கல்லூரியில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். அதுக்கப்புறமேட்டு தான் இந்த ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்கே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்கில் நீங்கள் திரும்பவும் வந்து பார்த்தோம்னா அவங்க வேக்கண்ட் லிஸ்ட் போடுவாங்க. அந்த வேக்கண்ட் லிஸ்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு எங்கே மூவ் ஆகணும் அப்படின்னு இருக்கோ அந்த கல்லூரிகளில் நீங்கள் சாய்ஸில் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்கள் கட் ஆஃப் மார்க்குக்கு வந்து அந்த கல்லூரியில் இடம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய அலாட்மெண்ட்டாக வந்து அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க, புதுசாக ஒரு கல்லூரிக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. ஓகேவா. அந்த மாதிரி மாற்றி கொடுக்கும்போது நமக்கு பெட்டரான சாய்ஸஸ் கிடைக்கும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எம்எம்சி மதுரை, எம்எம்சி சென்னையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீட் இருக்குது, அதில் வந்து யாராவது மாணவர்கள் சேராமல் அப்படியே விட்டுட்டாங்கன்னா அந்த இடம் வேக்கண்டாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் சீட்டு வாங்கியிருக்கீங்க, மார்க்ஸும் ஹையராக வச்சிருக்கீங்க அப்படியே, ஒருவேளை நம்ம வந்து எம்எம்சி போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதை சாய்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மார்க்குக்கு அந்த கல்லூரி கிடைக்க கட் ஆஃப்க்கு அந்த கல்லூரி கிடைச்சிது அப்படின்னா உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை அவங்க அந்த புதிய கல்லூரிக்கு மாற்றி கொடுத்துருவாங்க, நீங்கள் அங்கே போய் படிச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங். ஸோ இது யார் யாரெல்லாம் சீட் வாங்கி காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், புதுசாக எந்த ஒரு நபராலையும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு சாய்ஸில் உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு கல்லூரியோ கோர்ஸோ கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்கை அப்ளை பண்ணலாம். இந்த ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்லேயும் வந்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வேகன்சி பேஸ்டு தான் நடக்கும். அதையே நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சாய்ஸஸை கொடுத்து இந்த ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ப்ரொசீஜர்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா graduatetamil@gmail.com அப்படிங்கிற இந்த மின்னஞ்சலுக்கு உங்களுடைய கொரிஸ் அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.